சிறுபான்மையின மாணவர்கள் கல்விக்கடன் வழங்குவதில் உள்ள பிரச்சினைகள் குறித்த கருத்தரங்கம் தில்லியில் நடைபெற்றது. தேசிய சிறுபான்மையினர் நல மேம்பாடு மற்றும் நிதி நிறுவனம் இதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் உயர்கல்விக்கு வழங்கப்பட வேண்டிய கடன் திட்டங்கள், அதில் உள்ள பிரச்சினைகள், கடன் பெறுவதற்கான அணுகுமுறை, விழிப்புணர்வு போன்றவை விவாதிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் ராகேஷ் சர்வால் கலந்து கொண்டு கடன் திட்டங்களில் உள்ள பிரச்சினைகளை எளிமையாக கையாள்வது குறித்து தெளிவாக எடுத்துரைத்தார். இந்த கருத்தரங்கில் ஜாமியா மிலியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம், மௌலானா ஆசாத் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் பங்கேற்றன. பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் சார்பில் மக்கள் திட்டம் குறித்த 2 நாள் பயிற்சி தில்லியில் நடைபெற்றது. சப்கி யோஜனா சப்கா விகாஷ் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறையில் 28 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த ஊராட்சி பிரதிநிதிகள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களின் திறனை மேம்படுத்துவது குறித்த பயிற்சி நடைபெற்றது. முக்கியமாக ஊராட்சிகளில் பல்வேறு திட்டப்பணிகளில் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் சுனில்குமார், ஜல்சக்தி அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் அர்ச்சனா வர்மா உட்பட பலர் கலந்து கொண்டனர். தீபாவளியை முன்னிட்டு சென்னையில் தங்கி பணியாற்றி வரும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சென்னையில் இருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதால் செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில் இன்று காலை முதல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்வதால் நேற்று மாலை உடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு, பரனூர் சுங்கச்சாவடி ஆகிய இடங்களில் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றும் காலை முதல் பரனூர் சுங்கச்சாவடி பகுதியில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து செல்கின்றன. கனமழை காரணமாக சேலம் மாவட்டம் சிவதாபுரத்தில் ஏரி நிரம்பி தண்ணீர் ஊருக்குள் புகுந்துள்ளது. இதனால் எம்ஜிஆர் நகர், இந்திரா நகர், அம்மன் நகர், முத்துநாயக்கர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 500க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சேலம் சிவதாபுரத்தில் இருந்து இளம்பிள்ளை செல்லும் பிரதான சாலைகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தேங்காய் மதிப்பு கூட்டு பொருட்களுக்கான பயிற்சி கேரள மாநிலம் அலுவாவில் நடைபெறுகிறது. 4 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி திட்டத்தில் தேங்காய் சிப்ஸ், பிஸ்கெட்டுகள், சாக்லேட்டுகள் தயாரிப்பது குறித்து வகுப்புகள் எடுக்கப்படும். தென்னை அடிப்படையிலான உற்பத்தி பொருட்கள் குறித்த தொழில்நுட்பத்தை பயிற்சியாளர்கள் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி பெற விரும்புபவர்கள் coconutboat.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.